தமிழா இந்துவா இருந்துட கூடாது, அதான் அவங்களுடைய திட்டம் நோக்கம். விநாயகருக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம். விநாயகர் சிலையை உடைத்து போராட்டம் நடத்தினார். இந்து கோயில்கள் முன்னாடிதான் வந்து கடவுள் இல்லை நாத்திக பிரச்சாரம் எல்லாம் பண்ணுவான். இந்து கோயில்கள் முன்னாடிதான் வந்து கடவுள் இல்லை நாத்திக பிரச்சாரம் எல்லாம் பண்ணுவான். ஒரு மசூதி நடவே பண்ண சொல்லுங்க, ஒரு சர்ச்சு நடவே பண்ண சொல்லு பாக்கணும். கடவுள் இல்லைன்னு போய் சொல்லு, தைரியம் இருந்தா சொல்லு, ஆன்மகனா சொல்லு. நான் வந்து எதிர்க்கிறது இல்ல, ஏன் எதிர்த்து பாரு, துர்கா மாவட்ட போய் நீ கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லட்டும், உதயநிதி ஸ்டாலின் சொல்லட்டும், சொல்லி பார்ப்பாங்களா? சொன்னா டைவர்ஸ் அதிர்ச்சி, டைவர்ஸ் சந்தோஷப்படுவோம். மோடி ஆட்சிக்கு வந்தா ரேஷன் கடையை மூடிடுவாரு. ஒரே நாடு ஒரே ரேஷன் வந்ததுன்னா இந்த நாட்டுல ரேஷன் கடை இருக்காது. சொல்லி பிரச்சாரம் பண்ணானா இல்லையா? பத்து ரூபா நாணயம் செல்லாது, நம்ம இந்திய பாஸ்போர்ட் வாங்க கூடாது. மோடி ஆட்சிக்கு வந்தா அவங்க நவோதயா ஸ்கூல் கொண்டு வந்துட்டாங்கன்னா மோடி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிடுவாரு. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, மானம் இல்லாம, சூடு சொரணை இல்லாம எப்பேற்பட்ட பொய் பிரச்சாரத்தை செய்தார்கள். நீங்க நடத்தக்கூடிய ரெட் ஜெயிண்ட் லாபத்துல எங்கதா இல்லையா? இதுல பாருங்க, கமலஹாசன் எல்லாம் சேர்ந்துட்டான். ஊழல ஒழிப்போம், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், மக்கள் நீதி மையம்னா அவன் போய் விக்ரம் படம் 400 கோடி ரூபாய் பிசினஸ். இவங்க நடத்தக்கூடிய எல்லா பிசினஸும் லாபத்துல இயங்குது. இவங்க நடத்தக்கூடிய ஒரு ஜாதி முத்திரையை குத்தணும் அரசியல் பண்றாங்கள். தங்கம் தென்னரசு மட்டும் அப்படியே சன்னமா கையை விட்டு திருநீர் எடுத்து வச்சுக்கிறார். தீபாவளி பொங்கல்னா மதுக்கடையை திறந்து வச்சு, இது எப்பேற்பட்ட ஒரு கொடி! அந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல, விநாயகருக்கு வாழ்த்து சொல்றது இல்ல, கேட்டா எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்ல, இதெல்லாம் மத நம்பிக்கை. ஆனா கிறிஸ்துமஸுக்கு ஓணத்துக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க. தமிழா இந்துவா இருந்துடக்கூடாது, அதான் அவங்களுடைய திட்டம் நோக்கம். தெரிவிக்க மாட்டாங்க, விநாயகருக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டான். விநாயகர் சிலையை உடைத்து போராட்டம் நடத்தினார்கள். இந்து கோயில்கள் முன்னாடிதான் வந்து கடவுள் இல்லை நாத்திக பிரச்சாரம் எல்லாம் பண்ணுவான். ஒரு மசூதி நடவே பண்ண சொல்லுங்க, ஒரு சர்ச்சு நடவே பண்ண சொல்லு பாக்கலாம். கடவுள் இல்லைன்னு போய் சொல்லு, தைரியம் இருந்தா சொல்லு, ஆன்மகனா இருந்தா சொல்லு. ஆனா அங்க போய் அவங்க மத பண்டிகையில கலந்து கொண்டு, அவங்க மத மேடைகள்லயே கலந்து கொண்டு, அவர்கள் நம்முடைய இந்து கடவுளை, நம்முடைய நம்பிக்கையை, தமிழர் பாரம்பரியத்தை இழித்து பழித்து பேசு. இப்ப இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் வந்த உடனேயே பிரிவினைவாதிகள், நாத்திகவாதிகள், கிரிப்டோ கிறிஸ்தவர்கள், இவர்களுடைய இந்த ஆட்சிதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேட்டா என் மனைவி கோயிலுக்கு போறாங்க, நான் வந்து எதிர்க்கிறது இல்ல, ஏன் எதிர்த்து பாரு, துர்கா மாவட்ட போய் நீ கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லட்டும், உதயநிதி ஸ்டாலின் சொல்லட்டும், சொல்லி பார்ப்பாங்களா? சொன்னா டைவர்ஸ் அதிர்ச்சி, டைவர்ஸ்னா சந்தோஷப்படுவான். அங்க போய் சொல்ல மாட்டான். சனாதனம் தான் கொசு டெங்கு, கிறிஸ்தவ மதம்னா அது புனிதம், இஸ்லாம் இது வந்து எந்த கிறிஸ்தவனாவது ஒத்துக்குவானா? நான் கேட்கிறேன், ஹமாஸ் ஒரு பயங்கரவாத இயக்கம், ஹமாஸ் குண்டு வீச்சு நடத்தி அவர்கள் 2 மணி நேரத்துல 5000 குண்டுகளை போட்டு 2000 பேரை கொலை பண்ணி 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை, பெண்களை சிறைப்பிடிச்சிட்டு போனான். இவன் பாலஸ்தீன ஆதரவுங்கிற போர்வியில, நீங்க பாலஸ்தீனம்னா அது இன்னொரு நாடுன்னு நினைக்காதீங்க. பாலஸ்தீனம், அங்க பாலஸ்தீன மொழி இல்ல, அங்க அரபு மொழி வந்துருச்சு. பாலஸ்தீன கலை கலாச்சாரம் இல்ல, இந்த பாலஸ்தீனத்தை அவர்கள் இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான கலாச்சாரம், எகிப்து இல்லையா, பிரமிடெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எங்க, எவனும் எஜிப்ட் கிடையாது, எல்லாம் அரபு கலாச்சாரம் தான். அந்த பாலஸ்தீனம், பாலஸ்தீன மொழி அழிந்து இவங்க எல்லாம் அரபு கலாச்சாரமா மாத்திட்டான். அந்த பாலஸ்தீனத்துல ஒரு பாதிப்பு, அந்த பாலஸ்தீனத்தை மையமாக வைத்து அவர்கள் வன்முறை அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள். உடனே அங்க வந்து பாலஸ்தீன மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தா இங்க இருக்கிறவன் ஓட்டு போடுவான்னு போட்டி போட்டுக்கிட்டு, இந்த காங்கிரஸ் கட்சி ராகுல் அவர் சொல்றாரு, நாங்க பாலஸ்தீனுக்கு ஆதரவு. எல்லா கட்சிக்காரனும் பாலஸ்தீனுக்கு ஆதரவு. இஸ்ரேல்ல பெண்களை, குழந்தைகளை கொண்டிருக்கிறார்களே, அதுக்கு நீங்க என்ன ஏன் பேசல? இங்க இருக்கிற பத்திரிகைக்காரர் இன்னைக்கு பாருங்க, திருமுருகன் காந்தின்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த திருமுருகன் காந்தி மே 17 ஒரு இயக்கம் வச்சிருக்கான். நான் கேட்கிறேன், இந்த மே 17 இயக்கத்தம் இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? மோடி ஆட்சிக்கு வந்தா ரேஷன் கடையை மூடிடுவாரு. ஒரே நாடு ஒரே ரேஷன் வந்ததுன்னா இந்த நாட்டுல ரேஷன் கடை இருக்காது. சொல்லி பிரச்சாரம் பண்ணானா இல்லையா? 10 ரூபா நாணயம் செல்லாது, நம்ம இந்திய பாஸ்போர்ட் வாங்க கூடாது. மோடி ஆட்சிக்கு வந்தா அவங்க நவோதயா ஸ்கூல் கொண்டு வந்துட்டாங்கன்னா மோடி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிடுவாரு.
எப்படி எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம மானம் இல்லாம சூடு சொரணை இல்லாம எப்பேற்பட்ட பொய் பிரச்சாரத்தை செய்தார்கள். ஆனா இன்னைக்கு நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே இன்னைக்கு ரேஷன் கடை இயங்கிக் கொண்டிருக்கிறது, டிஜிட்டல் முறையில் இயங்குகிறது. அத்துணை மக்களுக்கும் நாம் உணவு தானியங்களை இலவசமாக வழங்குகிறோம். நரேந்திர மோடி ஆட்சியில் எங்கடா ரேஷன் கடை ஒழிச்சிருக்கோம்? இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் வந்த காரணத்தினால அரிசி கடத்தல் தடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் நீங்க போய் உங்க ரேஷனை நீங்க வாங்கிக்கலாம். மேம்படுத்தப்பட்டிருக்கு. இவர்கள் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுக்காக இவங்க வெளிநாட்டில இருந்து பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கொரோனாவுக்கு ஊசி மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கே கம்யூனிஸ்ட் கார எதிர்ப்பு. கொரோனா எங்க இருந்து வந்தது? சீனால இருந்து வந்தது. ட்ரம்ப்னு அமெரிக்க அதிபர் இருந்தார், அவர் அவருக்கு என்ன பேர் வச்சாரு? சீன வைரஸ் பேர் வச்சார். இந்த கொரோனாவை பரப்புறது கம்யூனிஸ்ட் கார. இந்த கொரோனா வருகிற பொழுது அந்த கொரோனா நோய் தடுப்பிற்காக இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை எதிர்த்தவன் கம்யூனிஸ்ட்காரன், டீகாக்காரன். இவர்களெல்லாம் கொரோனா நோய்க்கு தடுப்பூசி இந்தியாவில் கண்டுபிடிக்க கூடாது என்று பிரச்சாரம் பண்ணானா இல்லையா? ஆனா அந்த தடுப்பூசி வந்த உடனேயே மொத மொத போய் போட்டுக்கிட்டது யாரு? இவனுக்கு தான் போய் போட்டுக்கிட்டாங்க. நீங்க இந்த கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டதை சாதாரணமா நினைக்காதீங்க. ஏதோ இந்திய மக்களை மட்டும் நரேந்திர மோடி காப்பாற்றவில்லை, உலகத்து மக்களை எல்லாம் நரேந்திர மோடி காப்பாற்றி இருக்கிறார். இந்த உயிரை காப்பாற்றின இயக்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சி. அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போட்டிருக்கோம். அந்த கொரோனா காலம் முழுவதுமே மக்களுக்கு உணவு தானியங்களை இலவசமாக கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லையா? ஊரடங்கு காலத்தில் அந்த கொரோனா நோயில நாம் பாதிக்கப்பட்ட போது அமெரிக்கா போன்ற நாடுகள் திணறியது, பிரெஞ்சு போன்ற நாடுகள் மக்கள் செத்து மடிந்தார்கள். ஆனால் இந்தியாவிலே தான் நம்முடைய அரசாங்கம், அப்ப எடப்பாடி முதலமைச்சராக இருந்தாரு, அதுக்கப்புறம் நரேந்திர மோடி பிரதமராக இருந்தாரு, இவர்கள் எல்லோரும் சிறப்பாக கொரோனா காலத்திலே பணி செய்து நம்முடைய மக்களை காப்பாற்றினார்கள். காப்பாற்றினார்களா இல்லையா? உண்மைதான். அந்த நன்றி நமக்கு வேணுமா வேண்டாமா? எந்த நல்ல விஷயங்கள் இந்த தமிழ்நாட்டிலே நடந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும். இந்த மக்களுக்கு திராவிட இயக்கங்கள் இலவசங்களை கொடுத்து ஏமாற்றினார்கள். என்ன இலவசம்? ரூபாய்க்கு 3 படி அரிசி அப்படின்னு அண்ணாத்துறை போய் சொன்னார். அதே உதயநிதி என்ன போய் சொன்னாரு? வந்தா நீட் முதல் கையெழுத்து, வந்தா நகைக்கடன் ரத்து, வந்தால் கல்விக்கடன் ரத்து. சொன்னாங்களா இல்லையா? எல்லாம் வாங்க. என்ன பேசினார் உதயநிதி? எல்லா நகை கொடை அடமான வைங்க, அடுத்து வர்றது யார் ஆட்சி? நம்ம ஆட்சி தான். வந்தா எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய். சொன்னாங்களா இல்லையா? ஆனால் இவர்கள் வந்த உடனேயே என்ன நடத்தது? வந்த உடனே அம்மா உணவகத்தை மூடினானா இல்லையா? இன்னைக்கு எங்க நடக்குது அம்மா உணவகம் சொல்லுங்க. வந்த உடனே அம்மா கிளினிக் வச்சிருந்தாங்க, இன்னைக்கு எங்க நடக்குது அம்மா கிளினிக் சொல்லுங்க? நடக்குதா? முதியோர் உதவித்தொகை இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. முதியோர் உதவித்தொகை, விதவைகளுக்கான உதவித்தொகை நிறுத்தப்பட்டிருக்கிறது. மின்கட்டணம் இவன் ஆட்சிக்கு வந்த உடனே, ஏன்னா இந்த மின்வாரியம் ஊழல் வாரியம் அது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். எடப்பாடி ஆட்சி முடிஞ்சு இவங்க ஆட்சி பொறுப்பு எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. என்ன வந்தது? மின் பவர் கட், மின் தடை உடனே வந்ததா இல்லையா? அதுக்கு என்ன காரணம் சொன்னா அணில் ஓடிடுச்சு. இப்ப இருக்காரு நம்ம செந்தில் பாலாஜி, அதெல்லாம் சொன்னாரா இல்லையா? இன்னை வரைக்கும் இவங்க மின்சார பற்றாக்குறையை நிறுத்தி இருக்கிறார்களா? மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறார். மின் கட்டணம் மட்டுமல்ல, போக்குவரத்து துறை கருணாநிதி ஆட்சி காலத்திலே தான் இந்த பஸ் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணாங்க, அரசுடைமை ஆக்கினாங்க, தனியார் பேருந்துகளை. எதற்காக? மக்கள், ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அதனால அரசாங்கம் அதுக்கு இப்ப எல்லா பேருந்து அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்குது, சம்பளம் கொடுக்கணும். அதனால சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து பணிமனை அதை அடமானம் வச்சு இன்னைக்கு போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்கு. அந்த பேருந்து கட்டணத்தை உயர்த்தி என்னெல்லாம் பண்ணியும், ஏன்னா லஞ்ச ஊழல் பண்றவங்க அதில் இருக்கிறான். அதில் நடக்கக்கூடிய ஊழல் கொஞ்ச நஞ்ச ஊழல் அல்ல. இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல நீட்டுக்கு நுழைவு தேர்வு கூடாதுன்னு, 22,000 ஆசிரியர் பணியிடங்கள் இன்றைக்கு எடுக்கப்படுகிறது. அந்த ஆசிரியர் பணியிடங்கள்ல வெறும் ஆசிரியர் பட்டப்படிப்பு படித்தவங்க
சீனியாரிட்டி அடிப்படையில அதுல வாங்கின அந்த மார்க்கின் அடிப்படையில அவங்களை தேர்ந்தெடுக்கலாம்ல, அப்படி தேர்ந்தெடுக்கல. அதுக்கு ஒரு தகுதி தேர்வு, அதுக்கு ஒரு நுழைவு தேர்வு, தகுதி தேர்வு வச்சு எடுக்கிறான். எப்பா ஆசிரியரை எடுக்கிறதா இருந்தா அதுக்கு தகுதி தேர்வு வேணும், அப்ப மருத்துவருக்கு தகுதி தேர்வு வேண்டாமா? முதல கண்ணீர் வடிக்கிறாரு தயாநிதி மாறன். நான் மத்திய மந்திரி, எங்க அப்பா மத்திய மந்திரி, யாரு முரசொலி மாறன், அவர் மத்திய மந்திரி இல்லையா, இவரும் மத்திய மந்திரி, இவர் கேபிள் டிவிக்கு மந்திரியா இருந்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, தொலைபேசிக்கு தொலை தொடர்பு துறைக்கு மந்திரியா இருந்தார். எங்க தாத்தா முதலமைச்சர், எங்க மாமா ஸ்டாலின் முதலமைச்சர், இத்தனை பேர் இருந்தோம், என் மகள், அவளை நான் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்க முடியவில்லை அழுகிறார். சரி உங்க மகள் ஏன் நீட் தேர்வு எழுதி என்ன மார்க் வாங்கினாங்க? அவங்க மகள் நீட் தேர்வுல பாஸ் ஆகல. பாஸ் ஆகலன்னா நீ என்ன பண்ணணும்? பணம் கொடுத்து வாங்கிக்கலாங்கிற நிலைமை இருந்தது. இதுக்காகத்தான் நீட் தேர்வை கொண்டு வந்தோம். பணக்காரனுக்கும் மருத்துவக் கல்லூரி நடத்துகின்றவன் மருத்துவ படிப்பை வியாபாரமாக்குபவன் நீட் தேர்வு எழுதி ஒரு சலவை தொழிலாளியின் மகள் இன்றைக்கு தேர்ச்சி அடைகிறார். நீட் தேர்வு எழுதி ஒரு துப்புரவு தொழிலாளி மகள் வருகிறார். நம்முடைய மலைவாழ் மக்கள், நம்முடைய பட்டியலின மக்கள் இந்த சமூகத்திலிருந்தெல்லாம் நீட் தேர்வுல வர்றாங்க. ஆனா நீ எப்பேற்பட்ட நாடகத்தை நடத்திட்டு இருக்க, எப்பேற்பட்ட நாடகத்தை நடத்திட்டு இருக்க, இதையும் ஆசிரியர் தேர்வுல நீ பின்பற்றல. எல்லா இடத்திலையும் ஊழல், எல்லா இடத்திலையும் முறைகேடு. நம்ம அரசாங்கம் நடத்தக்கூடிய மின்சாரத்துறை நஷ்டத்தில் இயங்குகிறது. மின் கட்டணத்தை உயர்த்திய பிறகும் நஷ்டத்தில் இயங்குது. ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மின்சார கட்டணத்தை கணக்கிடுவேன்னு சொன்னையே, அதை ஒரு மாசத்துக்கு ஒருக்கா கணக்கிடுவேன்னு சொன்னையே பெண்ணாச்சு கேளு. உன்னுடைய எந்த வாக்குறுதி நீ நிறைவேற்றல, மக்களை ஏமாத்திட்டு இருக்க. மூலதனங்களை ஈர்க்கிறேன். நீங்க துபாய் நாட்டுக்கு போனீங்க, என்ன மூலதனத்தை கொண்டு வந்தீங்க? லூலு மார்ட், அது பேர் மூலதனமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை இயங்க விடாமல், அதற்கான தொழில் சூழ்நிலைகள் இங்க உருவாகாமல், உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தாமல், நீங்க நடத்தக்கூடிய ரெட் ஜாயிண்ட் லாபத்தில் இயங்குதா இல்லையா? இதுல பாருங்க கமலஹாசன் சேர்ந்துட்டான். ஊழலை ஒழிப்போம், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், மக்கள் நீதி மையம்னா அவன் போய் விக்ரம் படம், 400 கோடி ரூபா பிசினஸ் இல்லைங்களா? இவங்க நடத்தக்கூடிய எல்லா பிசினஸும் லாபத்தில் இயங்குது. இவங்க நடத்தக்கூடிய சன் டிவி லாபத்தில் இயங்குது, இவங்க நடத்தக்கூடிய கலைஞர் டிவி லாபத்தில் இயங்குது, இவங்க நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் எல்லாம் லாபத்தில் இயங்குது. ஆனா அரசாங்கம் மட்டும் நஷ்டத்தில் இயங்குது. எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு நிதி இல்லை. இந்த சூழ்நிலை தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெறுப்பு பிரச்சாரம், தேச விரோத பிரச்சாரம். இன்னைக்கு ஆளுநர் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஏன் சுதந்திர போராட்ட வீரர்கள் பேரை வைக்கல? எங்க பார்த்தாலும் அண்ணா ஈவேரா கருணாநிதி பேர் தானா? ஏன் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள், இப்ப ராஜராஜ சோழன் அல்லது மருது பாண்டியர்கள், வாவு சிதம்பரம் பிள்ளை, இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நீங்கள் மறைத்தீர்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை நீங்கள் மறைத்தீர்கள், இழிவுபடுத்தினீர்கள். இப்ப பாருங்க, குரு பூஜைக்கு நீங்க போறீங்க, முதலமைச்சர் போறார், மு க ஸ்டாலின் போறார். கடந்த முறை போன போது அங்க நடக்கிறது என்ன, குரு பூஜை இல்லையா? அந்த குரு பூஜை அவர் சித்தர் முறைப்படி சமாதி வைக்கப்பட்டிருக்கிறார். பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆன்மீகவாதி, அங்கே அவருடைய திருவுருவ சிலை இருக்கிறது. நான் இந்த குரு பூஜை விஷயத்துக்கே வர்றேன். நீ குரு பூஜை பண்றதுன்னா ஏடிஎம்கே காரன் எங்க போகணும் குரு பூஜை பண்றதுக்கு? அங்கிருக்கிட்ட வந்து அரசியல் பண்ற. ஏடிஎம்கே காரன் குரு பூஜை பண்றதுன்னா போ மெரினா கடற்கரையில் எம்ஜிஆருடைய அந்த கல்லறை இருக்கு, ஜெயலலிதா கல்லறை இருக்குது, அங்க போய் நீ குரு பூஜை பண்ணு. உனக்கு அவங்க தானே குரு, உங்களுக்கு யார் குரு? உங்க கட்சிக்கு டிஎம்கே கார எங்க போகணும் குரு பூஜை பண்றதுக்கு? அண்ணா கிட்ட போகணும் இல்ல கருணாநிதி கிட்ட போகணும் இல்லையா? அங்க போகணும். எல்லாருமே வேணும்னே இந்த தேசியம் தெய்வீகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாதி முத்திரையை குத்தணுங்கிறதுக்காகவே எல்லாம் அங்க வந்துடுறான், அங்க வந்து அரசியல் பண்றான், அங்க வந்து படு கேவலமாக நடந்து கொள்கிறார்கள். அங்க வந்து நீங்க அவமரியாதை வேற. அதுவும் திமுக காரன் அவர் ஸ்டாலின் இந்த முறை அந்த ஆரத்தி காட்டுறார், அந்த ஆரத்தி தட்டை கூட அவர் தொட்டு வணங்கல, திருநீர் வாங்கல. ஆனா நம்மால் தங்கம் தென்னரசு மட்டும் அப்படியே சன்னமா கையை விட்டு திருநீர் எடுத்து வச்சுக்கிறார். நீங்க வராதீங்க, ஏன் இப்படி வந்து அவமானப்படுத்துறீங்க? சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாற்றை மறைக்கிறீர்கள், அவமதிக்கிறீர்கள். இது கவர்னர் சொன்னதில் என்ன தப்பு?
உடனே ஆளுநர் மாளிகை பிஜேபி அலுவலகமாக மாறிவிட்டது. ஆளுநர் தேவையில்லாத பேசுறார். மேதக ஆளுநர் மருது சகோதரர்களுக்கு ராஜ்பவனிலே விழா எடுத்தது தவறா? மேதக ஆளுநர் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு ராஜ்பவனிலே விழா எடுத்தது தவறா? பாரதியாருக்கு விழா எடுத்தது தவறா? வள்ளலாருக்கு விழா எடுத்தது தவறா? அதை விட ராஜ்பவன்ல கவர்னருக்கு என்னடா வேலை, ஆளுநருக்கு என்னடா வேலை? ஆருன் ரவி இந்த ஆளுநராக இருக்கிற காரணத்தினால், இல்லைன்னா ராஜ்பவனை நீங்க எப்படி வச்சிருந்தீங்க? நீங்க சொல்லுங்க, ராஜ்பவனை நீங்க எப்படி வச்சிருந்தீங்க அந்த காலத்துல? இப்ப சொல்றாங்க ஆளுநர் அரசியல் பேசுகிறார், ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் எந்த மசோதாக்களை ஒப்புதல் கொடுக்கல சொல்லு. இந்த அரசியல்வாதிய துணைவேந்தராக மாற்ற வேண்டும். ஆளுநர் தான் இப்ப துணைவேந்தர், பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர், உயர்கல்வி அதுக்கு பொறுப்பு. ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர்கள் அரசியல்வாதிகளை, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களை முதலமைச்சரை வேந்தராக்குவதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்த பொழுது, இதே கல்வி அமைச்சர் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த அன்பழகன் இவங்க எல்லாரும் எதிர்த்தாங்க. இல்ல இல்ல, கவர்னர் தான் வேந்தரா இருக்கணும்னு எதிர்த்தாங்க.